Hi friends, இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த தோசை வந்து பீட்ரூட் தோசை தான். பீட்ரூட் தோசை உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை தரக்கூடிய மிகச்சிறந்த தோசை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பீட்ரூட் தோசை செய்யறது ரொம்பவே சுலபமா இருந்தாலும் இந்த பீட்ரூட்னால என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத ஒரு சின்ன வீடியோ கிளிப் மாதிரி பார்த்துட்டு நம்ம இந்த தோசை எப்படி ரெடி பண்றதுன்ற பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அது என்ன அப்படின்னா பீட்ரூட் தோசை. ஸோ நிறைய ஃபேமிலி இன்னைக்கு வந்து ஒரு மாவு வாங்கிட்டு போய் வீட்டில் வந்து வெறும் நார்மல் தோசையை மட்டுமே சுட்டு அதுக்கு சாம்பாரோ சட்னியோ வச்சு ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஆரோக்கியமான விஷயம்தான். இருந்தாலும் இதை விட இன்னும் ஆரோக்கியமாக நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா அதுதான் இந்த பீட்ரூட் தோசை. நிறைய ஸ்போர்ட்ஸ்ல இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து எனர்ஜி ரொம்ப தேவை, சத்துக்கள் ரொம்ப தேவை அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃபேமிலியா இருந்தீங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ்ல உங்க குழந்தை இருக்கு அப்படின்னா, உங்க குழந்தைக்கு நல்லா படிப்பு வரணும் அப்படின்னா, ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் வந்து வேணும் அப்படின்னா, ஒரு 40+ 50+ அப்புறமே உங்க உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு ஆளா இருந்தா உங்களுக்கு வாரத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ இந்த பீட்ரூட் தோசையை வந்து சுட்டு கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா, பொதுவாகவே இந்த பீட்ரூட் கலரை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடல் உறுப்புகளோட ஒத்து போற ஒரு சில உறுப்புகள் வந்து இந்த கலர்ல பீட்ரூட் கலர்ல இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்லீரல், இதெல்லாமே வந்து பீட்ரூட் என்ன கலர்ல இருக்கும்னா டார்க் ரெட்ல இருக்கும். ஸோ இதே மாதிரிதான் நம்மளுடைய உறுப்புகளும் வந்து டார்க் ரெட்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே வந்து மேட்ச் ஆகும். ஸோ இந்த ஃபுட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த உறுப்புகளுக்கு எல்லாமே வந்து நல்லது. ஒரு கர்ப்பப்பைக்கும் கல்லீரலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது வந்து இந்த பீட்ரூட். ஸோ அப்போ அந்த பீட்ரூட்டை நம்ம பொரியலாவோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சில சமயத்தில் வந்து அதை செய்யறதுக்கோ சாப்பிட்றக்கும் நமக்கு டைம் இருக்காது. அப்படின் போது தோசை எப்படினாலும் நம்ம சுடத்தான் போகிறோம். அதில் வந்து இந்த பீட்ரூட்டை வந்து சாரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி செய்யலாம். அது மட்டும் இல்லை, இதில் பார்த்தோம்னா மாய்ச்சர் கண்டென்ட் இருக்குது, அதாவது நீர்ச்சத்து ரொம்பவே இருக்குது. ஸோ நீர்ச்சத்து குறைபாடு உள்ளவங்களும் இந்த பீட்ரூட்டை வந்து நீங்கள் வந்து உணவில் அன்றாடம் வந்து எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லை, இதில் ப்ரோட்டீனு, கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, மினரல்ஸில் வந்து கால்சியம், பொட்டாசியம், அயனு, விட்டமினில் வந்து விட்டமின் சிபி, இதெல்லாமே வந்து அதிக லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, ரத்த சோகை உங்கள் உடம்புல வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் வந்து ரொம்ப ரொம்ப உதவும். அதே மாதிரி அயன் டிஃபிஷியன்சி உள்ளவங்க, ரெட் பிளட் செல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ ரத்த சோகை வராமல் பாதுகாத்துக்கணும் அப்படின்றவங்க, கேன்சர் வராமல் பாதுகாத்துக்கிற தன்மை கூட இந்த பீட்ரூட்டுக்கு உண்டு. அதனால வாரத்தில் ஒரு நாள் ஆச்சும் நீங்கள் தோசையில் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்ய ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நீர்ச்சத்து, நார்ச்சத்து, நான் சொன்ன இத்தனை மினரல்ஸ், இதெல்லாமே வந்து தோசையில் அடங்கி உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கிட்னி பிரச்சனை வராமல் நீங்கள் வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னா பீட்ரூட் வந்து அன்றாட உணவில் நீங்கள் வந்து சேர்த்தே ஆகணும். ஸோ அப்படின்னும் போது இந்த தோசையோட பீட்ரூட் வந்து நீங்கள் ஒரு நாள் எடுத்துக்கலாம். அது போக பீட்ரூட் பொரியலோ ஜூஸோ வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா பின்னாட்களில் வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது போக உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான போஷாக்கு, எனர்ஜி, ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அவங்க சோர்வே அடைய மாட்டாங்க, எப்பயுமே வந்து ஒரு எனர்ஜியாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த தோசை வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு பீட்ரூட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ மேலே இருக்க தோலில் இருக்க மண்ணுக்குன்னு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக வந்து நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த நறுக்கி வச்சுருக்கத நம்ம மிக்சியில் இப்போ போட்டு ஃபஸ்ட்டு ஒரு அடி அடித்து எடுக்கிறோம். ஸோ அப்படி எடுக்கும்போது இந்த மாதிரி லைட்டாக சக்க சக்கையாக இருக்க மாதிரி இருக்கும். இது கூட லைட்டாக வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இன்னொரு தடவை அடித்து எடுத்தோம்னா நம்ம அதிலிருந்து அந்த லிக்யூடு ஸ்டேஜுக்கு கொஞ்சம் முன்னாடி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து மாவில் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து புளிஞ்சிட்டு அந்த சாரை மட்டும் எடுப்பாங்க. ஸோ அதனால என்னென்னா அதில் இருக்க நார்ச்சத்து வந்து மிஸ் ஆகும். அதனால நல்லா தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிட்டு கூட அந்த சக்கையோடு சேர்த்து, சக்கையும் நல்லா சின்ன சின்னதாக இருக்க மாதிரி நமக்கு வந்து லிக்யூட் ஸ்டேஜில் கிட்டத்தட்ட கிடச்சிடும். ஸோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து எடுத்திங்கன்னா நார்ச்சத்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதில் இருக்குது. ஸோ அதுக்காக ஃபுல்லாக சேர்த்துட்டு மாவில் ஊற்றி நல்லா கலக்கியாச்சு, அதாவது மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து தோசைக்கல்ல தோசையை வந்து எப்பவும் போல் நீங்கள் ஊற்றலாம். ஸோ ஊற்றுறது ரொம்ப மெல்லிய தோசையாக ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா மொறு 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 மொறுன்னு வரும். ஸோ அதனால் மெல்லிய தோசையாக ஊற்றுக்கோங்க. நெய் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நெய் இல்லாத அப்படின்னா ஆயில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டுலேயும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் எப்பையும் போல் நீங்கள் தோசை சுடுற மாதிரி சுட்டுட்டு அதை வந்து பரட்டி போட்டுருங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ருசியான தோசையாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளேவர் வந்து குழந்தைங்களுக்கு ஆரம்பத்தில்
கொஞ்சம் மறுமறுன்னு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து இதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிடுவாங்க, சேர்த்துக்கிடுவாங்க. இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி ரெண்டு சட்னியுமே வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து புதுசாக சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். ஸோ ஆரம்பத்திலே வந்து நல்லா செஞ்சு கொடுத்துட்டீங்க, நல்லாயிருக்கு தோசை அப்படின்னா எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. தோசையை முருக விட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. ஸோ அதனால் முருகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் தோசையை வந்து பதமாக எடுத்துருங்க. ஸோ எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான தோசையாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நார்மலாக ஊற்றுற தோசைக்கு பதில் இந்த மாதிரி ஹெல்த்தியான தோசையாக நீங்கள் வந்து ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்து பீட்ரூட்டை நீங்கள் இந்த டைப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரத்தம் ஊடுறதுக்கு, பிளட் செல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பீட்ரூட் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஹெல்தி ஃபுட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு மருத்துவ தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.